ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரசம், மட்டன் குழம்பு, சாதம், ஃபிஷ் ஃப்ரை. பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு ரசத்துக்கு புளி, தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுக்கணும். அது ஊறிட்டு இருக்கிற கேப்பில் மீன் ஃப்ரைக்கு மீனை போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாமா? அதை மீனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை நேரம் ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டிக்கணும். வேட்டி அதில் 1 ஸ்பூன் மீன் மசாலா, 2/2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு மீனாக இதில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே பேட்டி எடுத்து வச்சாச்சு. இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். மீன் பொரிக்கலாமா? மீன் போட்டு திருப்பி கொடுக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அது வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஹாய் சார் வச்சுக்கோங்க. ஹாய் சார், பாப்பா சின்ன பாப்பா டிஷியாச்சு. பெரிய பொண்ணு வரா. ஹாய் சார். ஹாய். கவினை ஆஸ்ட்ரி பேர். இந்த மாதிரி கோல்டன் மீன் வந்தோடனே மீனை எடுத்தனியாக ஒரு பேப்பர் போட்டு வச்சோம்னா அதுக்கிற எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும்.
சாப்பிட்டு போய் கொண்டு போய் அம்மாவை கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சிக்கன் சாப்பிட்டு அலாக்கா இப்போ நம்ம அஸ்துக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணலாம். அதில் சின்ன இடிக்கல்லில் சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கூட போட்டால் போதும். போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். அது கூட அதுலேயே தட்டினதுலேயே பூண்டு பல், ஒரு 2 பூண்டு நல்லா உரித்து அது நல்லா தட்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி நல்லா தட்டிக்கிட்டு அது அது கூட எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ரசத்துக்கு தக்காளி, புளி, உப்பு ஊற வச்சோம்ல, அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி தான் கரைக்கணும். இப்போலாம் ஒருத்தவங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறாங்க. நாங்கள்லாம் இப்படி தான் கரைச்சி ரசம் வைப்போம். இப்படி என் பொண்ணு எடுக்கிறான், அதனால் இப்படி ஆடிட்டே எடுக்கிறா. கோச்சிக்காதீங்க. இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். ரசம் எடுத்தாச்சு. தாளிச்சிடலாமா? அப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு கொண்டுதான் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயத்தில் இதில் போட்டு அமைச்சிருக்கோம்ல, மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். வரமிளகாய் வந்து அது வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அது கூடயே இதையே போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரசம் இருக்குல்ல, ரசத்தில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கணும். இந்த ரசத்தை இதில் ஊற்றி ரசம் கொதிக்கக்கூடாது, நோரா வர மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். வர மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு புத்தகம் தெரியல அளவுக்கு இதில் போட்டு எடுத்தால் ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.